வணக்கம். தமிழ் கேள்வி செய்திகளுக்காக செந்தில். காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. பெயர் கமலஹாசன், வயது 60 மேல், தொழில் திரைப்பட நடிகர், மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். காணாமல் போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை தான் தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தவர். பத்மா சேஷாத்ரி பள்ளியில் பிரச்சனை எழுந்த அடுத்த சில நிமிடங்களில் இருந்து இவரை காணவில்லை. இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எப்படியா கொஞ்சம் பேசிடுங்க, நல்லது. அடுத்து, காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. பெயர் திரு ஹெச் ராஜா. எப்பொழுது பார்த்தாலும் இந்துக்களின் பாதுகாவலன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டே இருப்பார். இந்துக்களுக்கு பிரச்சனை என்றால் தான் ஓயமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். பத்மா சேஷாத்ரி பள்ளியில் ஹிந்து மாணவிகள் பாதிக்கப்பட்ட செய்தி வந்த நிமிடத்தில் இருந்து இவரை காணவில்லை. இவரை பற்றிய தகவல் தெரிந்தாலும் யாராவது வந்து கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லது. பெயர் திரு மாலன் நாராயணன், வயது 60 மேல், மூத்த பத்திரிகையாளர். ஊடக விவாதங்களில் அடிக்கடி நீங்கள் இவரை பார்த்திருக்க கூடும். இவரும் பத்மா சேஷாத்ரி பள்ளி பிரச்சனை எழுந்ததிலிருந்து இவரையும் காணவில்லை. இவரை பற்றிய தகவல் தெரிந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பெயர் சாணக்கியர். இவர் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இவரையும் காணுங்க. இவரை பத்திய தகவல் தெரிஞ்சாலும் கொஞ்சம் வந்து சொல்லிடுங்க. எங்க போனாங்க இவங்கெல்லாம்? திரு கமல்ஹாசன் சார், ஹலோ சார், கமல் சார், சார், சத்தத்தை இல்லையே, சத்தமே காணுமே. எப்படி இருப்பாரு? தீவிர அரசியலிருந்து ஓய்வு பெற போறதில்லைன்னு சொன்னாரு. ஒரு பிரச்சனைனா இவரால் தாங்க முடியாதுங்களே, கொதி தெளிவார. அட்லீஸ்ட் போராட்டங்கள் பெரிய அளவில் இவர் பண்ணதில்லை, பட் கண்டிப்பாக ஒரு ட்விட்டராவது போடுவார். நம்ம எப்படி ஒரு 2 தொடர்ந்து அந்த ட்விட்டரை படித்து படித்து எப்படியாவது பல பேர்கிட்ட சந்தேகம் கேட்டிங்கன்னா அந்த ட்விட்டர் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ட்விட்டர் கூட போட்டாரா நான் செக் பண்ணேன். இப்போ இந்த நிமிஷம், இப்போ நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் ட்விட்டரில் கூட எதையும் போடலையே, என்னவா இருக்கும்? ஏன்னா பாதிக்கப்பட்டது குழந்தைங்க, ஹிந்து குழந்தைங்க, அதுலேயும் வந்து எல்லா சமூகத்தை சேர்ந்த குழந்தைங்களும் இருக்கிறாங்க. என்னவா இருக்கும் ஒருவேளை ஒய்சி மகேந்திரன் ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுனால போட அப்படி நினைக்காதீங்க. அவர் அப்படி அப்படி கிடையாது. கமலஹாசன் சாரை பொறுத்தவரை ஃப்ரெண்டுங்கிறதுக்காகலாம் அப்படி தெரிஞ்சவங்கிறதுக்காக ஒரு பார்வை ஒரு எப்படிங்க காய்ச்சல் இருக்கிறாராம். சார், அது பிக் பாஸ்ல நடந்ததை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? அவர் என்ன சொல்றாருனா, சார் அதெல்லாம் தெரிஞ்சவங்க என்ன அவர் அப்படிதான் சார் இருப்பாருன்னு ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரு. அதாவது பிக் பாஸ்ல காயத்ரி ரகுராம் சேரி பிஹேவியர்னு சொன்னாங்க. இவர் அதை கண்டிக்கவே இல்லை. நான் கூட அதை பல முறை கேள்வி எழுப்பியிருக்கிறேன். அப்ப கண்டிக்கல இல்லை, அதை மாதிரி தான் இப்போ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அப்படி எனக்கு தோணலை, பதில் சொல்லுவாருன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா இப்ப பத்மசேஷாத்திரியில மட்டும் இல்லை, மகரிஷி வித்யாமந்திர், அடுத்தடுத்து வேற வேற ஸ்கூல்ஸ் நிறைய பள்ளிகள்ல இந்த பிரச்சனைகள் வர தொடங்குதுன்னு வைங்களேன். வேற வேற பள்ளிகள்ல இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடங்குகின்ற பொழுது திரு கமல்ஹாசன் அவர்கள் வேற தீவிர அரசியல் இருந்து ஓய்வு பெற போவதில்லைன்னு வேற உறுதியா சொல்லியிருக்கிறாரா? உயிருள்ளவரை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுவேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார். அதனால கண்டிப்பா போராடுவார். குறைந்தபட்சம் வழக்கம் போல ஒரு ட்வீட்டாவது போடுவார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் நம்ம ஹெச்ராஜா ஹெச்ராஜா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா துட்டிச்சிருவார். ஹிந்துக்களுக்கு ஒண்ணுன்னா அவரால் தாங்கிக்கிடவே முடியாது. ஆமா, நீங்க முதல் கால் போன் எடுத்து என்ன ஹிந்துக்களுக்கு பிரச்சனையா? எந்த ஊர்ல? உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்பா. யாருப்பா அது? வண்டி எடு. ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம் பா, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. பிரச்சனை யாராலங்க? ஓ, ஹிந்துவாலேயே தான் ஹிந்துக்கு பிரச்சனையா? எப்ப அந்த வண்டி ஆஃப் பண்ணுப்பா. வேணாம் வேணாம், ஹிந்துவால தான் ஹிந்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாரு. வேற யாரையாலையாவது பிரச்சனைனா தான் வருவாரு. அதனால அவர் இந்த பிரச்சனைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். அவர்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாதான். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கடமை இருக்குல்ல, இந்து என்ன கிறிஸ்டின் என்ன முஸ்லீம் என்னங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறது குழந்தைங்க தானே. குழந்தைங்களை குழந்தைங்களா பார்க்கணும். அதுல வந்து ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையிலையாவது ஹெச் ராஜா சார் வந்து வரணும், வருவார் நம்புவோம். அப்புறம் நம்ம சாணக்கியர் கொந்தளிப்பாரு எதுக்குனாலும். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து வீடியோ போட்டு அட்டகலப்படுத்தி இருப்பாரு.
செக் பண்ணி பார்த்தேன், போடல ஒண்ணு. ஆமா நீங்க டவுட்னா நீங்க போய் பாருங்க, போடல. நிஜமா தான் சொல்றேன், எப்படிங்க உண்மையிலேங்க, நீங்க போய் பாருங்களேன், போடல. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசுற இந்த நிமிஷம் வரைக்கும் போட்ட மாதிரி தெரியல, எனக்கு தெரியாம வேற எங்கேயா தனியா போட்டு வச்சிருக்கிறாரான்னு தெரியல. அவருமே வந்து அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அநியாயம் அக்கிரமம்னா தாங்கிக்கிட மாட்டார், கொந்தளிச்சிடுவார். நீங்க அவர் ஒரு ஒண்ணு அந்த சாணக்கியர் ஒண்ணு பேசுனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஹிந்துக்கள் ஓட்டு போடுறதுக்கு மாதிரி யோசிக்கணும் அவர் அவர் பேசுனது. ஹிந்துக்கள் ஓட்டு போடுறதுக்கு மாதிரி யோசிக்கணும், ஹிந்துக்களுக்கு யாரால பிரச்சனை, ஹிந்துக்கள் எங்க அவமதிக்கிறாங்களா, ஹிந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஹிந்துக்களை யார் வந்து இது பண்றாங்க அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போட போறதுக்கு அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அதை யோசிச்சுட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஹிந்துக்கள் நாமெல்லாம் ஒற்றுமையா இருந்துட்டா அப்படின்னு பேசினார் சாணக்கியர். பாதிக்கப்பட்டிருப்பது ஹிந்து குழந்தைகள் தான். அதாவது இன்னும் இன்னும் ஒருவேளை ஒருவேளை அவங்க கவனத்துக்கெல்லாம் இது போயிருக்காதோ, எல்லா இடத்துலையும் இது பேசுபொருளாயிட்ட அவங்க கவனத்துக்கு இது போயிருக்காம இருக்குமோ தெரியல. அப்புறம் நம்ம மாலன் நாராயணன், மரியாதைக்குரிய மாலன் நாராயணன் சார், அவரையும் காணல. அவரையும் பார்த்து ஆனா அவர் ஒண்ணு போட்டிருக்காருங்க, நான் என்னப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய முகநூல் பதிவுல ஒண்ணு போட்டிருக்கிறாரு. அதாவது அவர் வீட்டுக்கு காய்கறி வண்டி வருதான், அந்த தெருவுக்கு காய்கறி வண்டி வருது இல்லையா, அந்த மாதிரி தெருக்களுக்கு காய்கறி வண்டி வருது. அந்த காய்கறி வண்டியில எல்லா காய்கறியும் கிடைக்குது, எல்லா காய்கறியும் சேர்த்து வாங்கி எனக்கு 100 ரூபா தான் வந்துச்சு, ரொம்ப குறைவான விலை, நியாயமான விலை, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படலை, இது எங்கேயோ கேட்டமா இருக்கா உங்களுக்கு. எஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார் இல்லையா, வெங்காயம் நான் சாப்பிட்றது இல்லை, எங்க குடும்பத்துல வெங்காயம் சாப்பிட்றது இல்லை, அதனால வெங்காய விலை எனக்கு தெரியல. அதே மாதிரி அவர் பதிவு சொல்றாரு, இஞ்சி வெங்காயம்லாம் எங்களுக்கு தேவைப்படலை, அப்புறம் மற்ற காய்கறிகள்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். அவர் பதிவு அவர் முகநூல்ல இருக்குது, அப்படியே போட்டுட்டு எல்லாவற்றையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள், மாநகராட்சி அதிகாரிகளும் கூடவே வருகிறார்கள், அனைவரும் மாஸ்க் அணிந்திருக்கிறார்கள், வருகிறவர்களை மாஸ்க் அணிய சொல்லியிருக்கிறார்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து கீழே அழகா ஒன்று போட்டாங்க. கிரேட், என்ன தெரியுமா, தலைமைச் செயலாளர் இறை என்பவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியதற்கு யாருக்கு வாழ்த்துக்கலாம், தலைமைச் செயலாளர் இறை என்பவர்களுக்கு வாழ்த்துக்கலாம். இன்னும் தமிழ்நாடு அரசுக்கோ முதலமைச்சருக்கோ வாழ்த்து சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டு அது வந்து தீட்டு போயிடும், தீட்டு போட்டுரும், தீட்டாயிரும் இல்ல. அப்ப நாளைக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க விலைவாசியை குறைங்கன்னு சொல்லி அல்லது வேற ஏதாவது ஊடக விவாதங்களை கலந்து கொள்கின்ற பொழுது விமர்சனத்தை யாரை நோக்கி மட்டும்தான் வைக்கணும், தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா இறையன்பை நோக்கி தான் நீங்க கேள்வி கேட்கணும், தமிழக முதலமைச்சர் நோக்கி எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது. ஏன்னா நீங்க இப்ப வாழ்த்து யாருக்கு தான் போட்டிருக்கீங்க, இறையன்பு அவர்களுக்கு தான் போட்டிருக்கீங்க, இறையன்பு அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். ஆமாம், ஆனா இறையன்பு என்ற ஒரு நேர்மையான அதிகாரியை செலக்ட் பண்ணி அங்க வச்சதுனாலதான் இந்த வேலை நடக்குது, வச்சது யாரு இல்லையா, அப்ப இவ்வளவு நேர்மையான அதிகாரி இவ்வளவு நாள் வைக்காதது யாருடைய தவறு. சரி, இப்ப இறையன்புக்கு வாழ்த்து சொல்ற நீங்க இதற்கு முன்பு இருந்த தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனுக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்பதிலிருந்தே நான் புரிந்து கொள்கிறேன், கிரிஜா வைத்தியநாதன் சிறப்பாக செயல்படவில்லை என்று மாலன் நாராயணன் மறைமுகமாக கிரிஜா வைத்தியநாதனை விமர்சிக்கிறாரோ அப்படின்னு பார்க்கிற நேர்கள் புரிந்து கொண்டால் அதுக்கு நான் பொறுப்பில்ல. அந்த அளவுக்கு நேர்மையானவர் மாலன் சார், கிரிஜா வைத்தியநாதனாகவே இருந்தாலும் அவரை விமர்சன பார்வையோடு அணுகி கிரிஜா வைத்தியநாதனை வாழ்த்தாமல் இறையன்பு சார் வாழ்த்துறாருன்னா புரிஞ்சுக்கணும். ஆனா அப்படிப்பட்ட மாலன் நாராயணன் சார் கூட குறைஞ்சபட்சம் இந்த பள்ளி விவகாரத்துல அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கப்படுது, இப்ப அவங்க வந்து ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, இதுக்காகவாவது நீங்க வந்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டாம், இறையன்பவர்களுக்கே நன்றி சொல்லாமே, அல்லது பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கோ கூட நீங்க வந்து நன்றி சொல்லியிருக்கலாம், அதுக்கும் உங்களுக்கு ஏன் மனசு இல்லை அப்படின்னு தெரியல. முதல்ல இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப இவங்களே நான் என்ன சொல்றேன்னா, என்ன கேட்டா முதல்ல காவல்துறையிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஏன்னா இவங்க எல்லாம் சமூகத்துல முக்கிய முக்கியமான ஆளுமைகள், இவங்களுடைய பங்களிப்பு நமக்கு தேவை, குறிப்பா நமக்கு தேவை இல்லையா. அப்போ இவங்களை கண்டுபிடிக்கணும், இவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறையிட்ட சொல்லி கண்டுபிடித்து எங்க இருந்தாவது எடுத்துட்டு வரணும், இங்கேயா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, கண்டுபிடிச்சிடணும், கண்டுபிடிப்போம், சீக்கிரம் கண்டுபிடிப்போம். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் ஏன் இதுல இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். திரு ரஜினிகாந்த் அவர்களை எந்த இடத்திலும் எந்த உள்நோக்கத்தோடு நான் இதுல கேட்க வரல. திரு ரஜினிகாந்த் அவர்கள் பொதுவாக சமூக சார்ந்த பிரச்சனையில் கருத்து சொல்லக்கூடியவர், இதில் ஒருவேளை கருத்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவர் தீவிர அரசியலிருந்து ஒதுங்கி விட்டார், அதனால அவர் கருத்து சொல்லலைனாலும் பரவாயில்ல, ரைட், வெல் அண்ட் குட், ஓகே. ஆனால் மரியாதைக்குரிய திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள்
அவர் குழந்தைகளுக்காக ஒரு அமைப்பு ஒன்று நடத்திட்டு வர்றார். குழந்தைகளினுடைய நலனுக்காகவும் குழந்தைகளுக்காகவுமே ஒரு அமைப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார். காணாமல் போன ஒரு குழந்தையை அந்த அமைப்பு அவர் சார்பில் அதை வந்து தேடி மீட்டு கொடுத்தாங்க. நாங்கள் அப்போ எல்லோருமே பாராட்டினோம். இப்பொழுதும் அதை நான் வந்து மேல்பதிவு செய்து நினைவு கூர்ந்து பாராட்டுவது என்னுடைய கடமை. மரியாதைக்குரிய திருமதி லதா ரஜினி அவர்களுக்கு அந்த பாராட்டுதல் கொடுப்போம். அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக ஒரு அமைப்பு நடத்துகிற திருமதி லதா ரஜினாந்த் போன்றவர்களுடைய அந்த அமைப்பு அவர்கள், இது குழந்தைகளுடைய பிரச்சனை தானே, இந்த நேரத்தில் குரல் கொடுக்காம இதற்காக இயங்காமல் களத்தில் இறங்காமல் வேற எப்போ இயங்க போறாங்க அப்படின்னு தெரில. லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பள்ளியினுடைய ட்ரஸ்டி ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய மனைவியின் சகோதரி. அந்த உறவு முறையில நான் வந்து இதை ஏன் நீங்க கேள்வி கேட்கலன்னு கேட்கவே வரல. நான் அவர்கள் எல்லோரும் உறவினர்கள்ங்கிற அடிப்படையில் நிஜமாவே நான் கேட்கல. நான் கேட்கறது நீங்க ஒரு அமைப்பு நடத்துறீங்க, அந்த அமைப்புல இருந்து இதற்கெல்லாம் பேசியிருக்கலாமே அப்படிங்கிறதான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இந்த காணாமல் போனவர்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கோ யாருக்கேனும் தெரிய வந்தால் தயவு செய்து யாருக்கையாவது ஒருத்தருக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்து விடுங்கள். நாங்கள் அவங்களை கண்டுபிடிச்சி எப்படியாவது அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுறோம். நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.